நைட்டு படுத்து காலை எந்திரிச்சா தான் கன்ஃபார்ம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ நோய்கள் அதனால் இருக்கிற நேரத்தை இனிமையாக பயன்படுத்துங்க வன்முறை வார்த்தையை பேசாங்க இறைவன் படப்பில் இன்னொரு ஆச்சரியமான உறுப்பு நாக்கு இருபத்தாம் நாம் ஈரத்தில் இருக்கும் ஏன்னா உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தையாக இருக்கட்டும் ஆனால் சிலர் பேசுகிறேன்னா பயமாக இருக்கும் அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிறோம் இப்போ போராட்டம் தான் மனித வாழ்க்கை அப்படி என்று சொல்லி நாட்டுப்புற அருமையான ஒரு அந்த கலைஞர் பல்வேறு இடங்களில் கொண்டு சென்று விழிப்புணர்வுலாம் பண்ணி வீதி நாடக தலைவர்ன்றே சொல்லலாம் வடிவேலு ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க இன்னைக்கு மனுஷன் எவனாவது கஷ்டப்படாமல் நான் முன்னேறி இருக்கேன் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் இருக்கேன் கஷ்டப்படாமல் குடும்பம் நடத்துகிறேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் குறிப்படுத்தி மூணு மடங்கு இருக்க அப்ப நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தங்க ரெண்டு கதவி திறந்து விட்டு இந்த வாக்குல வர்ற ஆளு இப்படியே வந்தாலும் மாட்டிக்கிட்டோன்னு நானும் என் மயனம் சேர்ந்து கடப்பாற கம்பியை கொடுத்து நம்பி வாட்டி 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 வாட்டின்னு வெளியில எடுக்கிறதுக்குள்ள பாடாப்பட்டு போயிட்டு கடப்பாற நெளிஞ்சிருக்குமே என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு ஆள் எனக்கு வருத்தப்பட முடியல இல்ல உங்க வீட்டுல மட்டும் இல்ல அன்னவாரதி வீட்லயுமே அவர் வீட்டுக்காரர் இருந்தப்ப நைட்டே போட்டுட்டு தான் தோப்பார் ஆத்தாடி ஒரு நாள் இந்த பிள்ளை சொல்லி அவரை கடிச்சிருக்காங்க ஆட்டோல அஞ்சு பேர் சண்டை வந்ததில்லைங்க இருட்டுக்குள்ள அந்த மோரக்கட்டை எங்க தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது ஏன்னா இதுக்கு ஒரு பவுச்சா தான் உண்டு உண்மையிலுமே சொல்றேங்க மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாள் நினைச்சு பாருங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி பூந்தோட பேச முடியும் செம்புல சிலஜாலதி செவத்த புள்ளாதர கூட்டிட்டு போங்க நான் 10 பொண்ணு பார்த்த போனேன் 10 பொண்ணு பார்க்க போன இடத்துலயே உங்களுக்கு அந்த கூட வந்தவனுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு என்ன உங்களுக்கு அந்த கவலை இல்ல ஏன்னா உங்களை விட கருப்பு யாரும் கிடையாது அப்ப உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கத்தான் எங்கெல்லாம் என்னோட கருப்பெல்லாம் எங்க ஊர்ல இருக்காங்க இப்ப வெளியே வந்து உங்க சட்டம் மட்டும் தெரிஞ்சவரு ஆள் தெரியல உண்மையுமே சொல்றேங்க அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண போயிட்டு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் செட்டால நானே லவ் பண்ண ஆரம்பிச்சேன் லவ் பண்ணி என் மனைவி எங்கேயிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்
உண்மையிலுமே இந்த ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு பாப்பாங்கல்ல, தயவு செய்து மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் பாப்பாங்கள, அது தயவு செய்து இந்த ஊர்ல சொல்லிட்டு போறேங்க, யாராவது ஜாதக பொருத்தம் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பார்க்காதே, இனிமே மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஜாதக பொருத்தம் பாருங்க, ஏன்னா அதால பாதிக்கப்பட்டேன் நானா. ஒரு ஊர்ல என் மனைவிய கூட்டி போன ஒரு பாட்டு போட்டாங்க, மணமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தம் கோடி மாதல் திறந்து வைப்போம் வா வா. என் மனைவி எம்ஏ படிச்சாலு, அவளுக்கு லெப்ட் ரைட்னா தெரியும், வலது கால் இடது கால்லாம் சுத்தி முத்தி பார்த்து ஒரே குதியா குதிச்சான், அன்னை குதிச்சதான் என் குடும்பம் இன்னைக்கு வரையும் குதிக்குதுக்கா, எனக்கு ஒரு மயம் மறந்துருக்கான், டே தம்பி இங்க வாடான்னா குதிச்சுக்கிட்டு தான் வரான், பின்னாடி வயிற்று மேல கைய போட்டு சிரிக்கிற லெவல் கிடையாது, சேர்ந்து விழுவங்க எனக்கு ஒரு ஆசை, நீங்க பல்லு எழுதிட்டு போயிடாங்க, எனக்கு ஒரு ஆசை என் பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து அப்படி இப்படி வயிற்றுல கையப்படுவான்னு பாத்துக்கிருந்தேங்க. அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்து, ஏ தம்பி வடிவேலு இங்க வரானுச்சு, பெத்த தாயாச்சே உடனே மறந்துட முடியுமா, இவரு ஊர்னு உள்ள போய் என்னம்மான்னு உன் மனைவிக்கு ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டிட்டு போறானுச்சு, அங்கேருந்து வந்து ஏறி உட்காருன்னு என் மனைவி ஏறி உட்கார்ந்தாங்க, அப்படியே கையை எடுத்து போட்டா அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி இடுப்போட நின்று வச்சு, ஏன்னா அது கொஞ்சம் சுத்துக்கட்டு வளவு கூட இல்ல, இன்னொரு நாள் முன்னாடி உட்கார வச்சு பிடிக்க சொல்லியிருக்கோம், நமக்கு வாச்சது அவ்வளவு கவர என்ன பெண்ணிய, அது சரிதான் உண்மையிலுமே வண்டியை ஸ்டாப் பண்ண நறுக்குன்னு ஒரு கில்லுகள்லாம் ஏந்தி கில்றானே, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொல்லி சொன்னான், கல்யாணம் பண்ண முத நாள் அப்படி பேசாம இருந்தீங்கன்னா வண்டியும் புதுச்சு நானும் ஓட்டுக்கு புதுச்சு, அடுத்து ஸ்டாப் பண்ண மறுங்க பள்ளத்துக்கு ஓண்ட விட்டுட்டேன், வண்டி என் மேல கிடக்கு வண்டி மேலே கொண்டாடி கிடக்குறான், மேல படுத்துட்டு கேக்குறாங்க அவ, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொன்னிச்சுங்களான், நினைச்சு பாருங்க எந்த குடும்பத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும், பைசாக பத்து ரம்மா பத்து உலகம் பைசாக போகுது, வெளியில போயிட்டு வேலை வெட்டி பார்த்துட்டு சாயந்தரம் நைட்டு வரையில குடிச்சிட்டு வரணும், ஏன் குடிச்சிட்டு வரணும் நீ நடந்து பாருங்க, குடிங்கிறது ஒரு பிசாசுன்னு யாருக்கு தெரியாதுங்க, யாருக்கு தெரியாது குடின்னு ஒரு பிசாசுன்றது, அந்த பிசாச உள்ள விட்டாதான் வீட்டுல இருக்க பேய போய் மல்லு கட்ட முடியுது, மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவார் ஒரு பாட்டில் எடுப்பார் திருவாரு சாப்பிட்டுவார் 8 வருஷம் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சு விட்டு பொண்டாட்டியை கூட அடிக்கலன்னா அதுக்கு என்ன மரியாதை,
சரி அது திருப்பி அடிச்சுக்கிறோம் பாத்துக்கங்க நீங்க உண்மையிலுமே சொல்றேன் குடிகாரன்ல அஞ்சு வகையான குடிகாரன் இருக்கான் எப்படி குடிகாரன்ல அஞ்சு வகையான குடிகாரன் இருக்கான் கிளி குடிகாரன் தவள குடிகாரன் பன்னி குடிகாரன் ஊம குடிகாரன் சர்வேர் குடிகாரன் அஞ்சு வகையான குடிகாரன் இருக்கான் இந்த கிளி குடிகாரன் என்ன ஒண்ணு வந்துருமா உங்களுக்கு விரும்புன்னு போவாங்க ஒரு கட்டிங்க வாங்க உள்ள இறக்குவான் இறக்குன அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பிப்பான் ஒரு ஊர்ல நின்று பேச மாட்டான் ஊரா தவி தவி பேசுவான் அவன் தான் தவளை குடிகாரன் அடுத்து ஒருத்தர் இருக்கான் பன்னி குடிக்காரன் என் மாப்பிள்ள மாதிரி உதாரணத்துக்கு அவரு பேராசிரியர் அவரை போய் உடனே பயந்துட்டார் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்கத்துல புள்ள மூக்கு ஒழிக்கிட்டு நிக்கணும் புள்ளையாடி பத்து வச்சிருக்கா என்னமோ இவனுக்கு சம்பந்தம் இல்லாம பிறந்த மாதிரி ஏன்னா அழுக்காய் போயிருமா அப்படி எல்லாம் இப்போ அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா அங்கேருந்து போவான் டாஸ்மாக்கு போய் ஒரு குவாட்டர் இறக்குனா அடுத்த நிமிஷம் பார்த்தீங்களா பக்கத்தில் நடக்கிற சாக்கடையில் பன்னியை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கிறான் அடிய கனகமணி என்னடி பன்னிக்கிட்ட போய் கட்டுக்கிறான் இது கூட பண்ணாங்க இந்த ஊமக்குடிகாரன் ஒருத்தன் இருக்கான் அது ஊருக்கு நாலு பேர் இருக்காங்க நான் விசாரிச்சுட்டேன் பார்த்தீங்களாக்கா ஊமக்குடிகாரன் என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு பகல் நேரம் முறை நல்லா பேசிக்கிட்டு பகல் நேரம் புறம் நல்லா பேசிக்குவோம் டாஸ்மாக்கு போய் சரக்க வாயில வச்சுட்டான்னா பேச்சே வராது பேசுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தே போயிடுவான் பார்த்து எல்லாம் போய் இவர் ஊர்ல போய் ஒரு குவாட்டர் வாங்கி உள்ள இறக்குவான் இறக்குன அடுத்த நிமிஷம் பேச ஆரம்பான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தே போயிருவான் அவன் தான் ஊமக்குடிகாரன் பேரு அடுத்து ஒருத்தருக்கு சர்வேர் குடிகாரன் என் பெரியப்பமே கரெக்டா பார்த்தீங்களா எங்க ஊருக்கும் டாஸ்மாகுக்கும் 2 கிலோமீட்டர் தான் சைக்கிள் எடுத்து போய் சேர்ந்துடுறான் இப்ப என்ன 30 ரூபா காசு வச்சிருப்பான் அடுத்து தேத்துவான் அண்ணன் தலைவலியா இருக்கு ஒரு 10 ரூபா காசு இருந்தா கூட மாத்திரம் அண்ணன் பசுக்கு ஒரு 5 ரூபா குறையுதுண்ணே இப்படியும் தேத்தி போவான் ஒரு கட்டிங் தான் தேத்திருப்பான் டாஸ்மாக் வாசல்ல நிற்பான் இன்னொரு கட்டிங் காரனை எதிர்பார்த்து நின்னுக்கு இருப்பான் பாருங்க அதுக்கு ஒரு சிரிப்பு வச்சிருப்பாங்க கரெக்டா ஒரு கட்டிங் காரன் ஒண்ணு சேருவான் ஒண்ணு சேர்ந்து ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு என்னடா சர்வேர் அரை ஓத்த ஆசில்தாரு அதப்பாவும் பாருங்க விடிய காலம் 4 மணிக்கு தான் வீடு வந்து சேருவான் அவன் தான் சர்வேர் குடிகாரன்னு பேரு மனுஷன் இப்படி எல்லாம் குடிக்கிறான்ல ஏங்க குடிக்கிறான் இந்த வாழ்க்கை சந்தோஷமா பூந்தோட்டமா இருந்தா எவனாவது நினைச்சு பாருங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் தானே குடிக்கிறான் அன்னைக்கு நினைச்சு பாருங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் தானே குடிக்கிறான் அன்னைக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்ப கஷ்டப்படுறவன் தான் கஷ்டப்படுறது எல்லா இடத்து எல்லாருக்கும் அந்த இடம் தான் சொந்த இடமா இருக்கு இன்னைக்கு நாட்டுல அதுக்கு காரணம் டாஸ்மாக் விளம்பரம் பெறதுக்கு காரணம் அவனுக்குள்ள பிரச்சனை தான் அவனுக்குள்ள போராட்டம் தான் நீங்க தீர்ப்பு தரணும் கொன்று இறையாக்கள் ஆனால் இவை அத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா பிறக்கும் போது பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது பட்ட பகல் திருடர்களை பட்டா
சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆருக்கும் நடக்கிற உரையாடல் இதுக்கு முன்னாடி பாடின நாட்டுப்புற பாடல் அவரே எழுதி பாடினது அதுக்காக கைதட்டினார் அவர் ஏன்னா இன்னைக்கு இந்த கற்பனைவாதிகள்லாம் இப்போ குறைஞ்சிட்டாங்க இப்போ நாங்கள் இந்த மேடையில் ஒரு டிவியில் சொல்கிற ஜோக்கு அடுத்த மேடையில் சொல்ல முடியாது அவங்களே ஒரு 10 ஜோக்கு சொல்லி அது ஒரு பேச்சாளர் வந்துடும் அப்படி காலகட்டம் ஆயிடுச்சு நான் சொன்ன ஜோக்கு இப்போ நானே சொல்ல முடியாங்க இந்த செல்ஃபோனை தூக்கி ஓடுறலாம் மாப்பிள்ள எங்கே இருக்கா அது ரிமோட் இப்போ நான் சொல்கிறது இல்லை அது மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பிரமாதம் அவரே எழுதி பாடுற விஷயம் அழகாக பேசினார் இந்த அலுப்பு தெரியாமல் இருக்குது குடியார விஷயம் எவ்வளோ விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா உண்மையிலே அப்படியாலாம் சேரும்போது சோராசியம் கூடும் பார்த்தீங்களா மூணு பேர் புல் போயில் போகிறேன் காட்டுக்குள்ளே மாப்பிள்ள இங்கே வர்ற மான் தடத்தை ஒரு குடிகார ரெண்டாவதால் இதுக்கு அவ்வளோ மியூசிக் தேவையில்லை ஆமாம் இது பாட்டு நினச்சிட்டாரோ இப்படி பாடம் ஏன் பயங்கர சவுண்டாக போடுறாரு வள ரெண்டாவது இங்கே ஒரு மாப்பிள்ள மயில் தடத்தை அவனும் போயில் இருக்கான் மூணாவதால் அது மான் தடம் இல்லை அது மயில் தடம்லடா அதாண்டா ஒட்டக தடம் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கவே சட்டாரம் அடிச்சு மூணு பேர் ரத்தத்தோடு விழுந்தாங்க ஏன்னா ரயில் தடம் எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா நிலவரம் இது மாதிரியே ஆயிடுச்சு உண்மையிலே நல்லா அழகா எல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஒரு மேடையில் மட்டும்தான் நல்ல ரசிகர்கள் அமையன் நாங்கள் இயங்குவோம் அமைஞ்சிருச்சு நல்ல பேச்சாளர் அமையன் சொல்லி நீங்கள் விரும்புவீங்க ஆயிருக்கும் நினைக்கிறேன் அதே போல் நல்ல பந்தனை பார்த்தீங்கன்னா டீ கொடுக்கறது காப்பி எத்தனை வாட்டர் பாட்டில் பார்த்தேன் சில இடத்துல டீன்வோம் பேசுங்க எப்படி பேசுறீங்க பார்த்துட்டு கொடுக்குறோம் 5 ரூபா டீக்கு நாங்கள் 50 ஜோக்கு சொல்லணுங்க இல்லை 3வது ஜோக்கெலாம் அவளை எடுப்பா இல்லையா வேறு ஜோக்கு சொல்லுங்கள் டீ அங்கே வச்சுக்கிட்டே இருப்பேன் பிளாஸ்க்கில் ஒரு ஆள் சரியாக சொல்ல வாங்கிட்டு வந்து திருப்பி கொண்டு போயிட்டாங்க இங்கே டீயை காலையில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்க காலைல எப்படி இடங்களை பார்த்துருக்கோம் இதான் மரியாதை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க 2700 பேர் 2700 பேர் காலையில் அந்த மனுஷன் விழுகிறார் தொப்பு தொப்புன்னு விழுந்தார் கூப்பிட்டான் ஏ கூப்பிடா கூப்பிடா இதாயா கல்யாணம் என்ன மரியாதை அந்த மனுஷன் இத்தனை பேர் காலையில் விழுறானே எதுக்கியா எங்கே எல்லோரும் காலையில் விழுந்தீங்க என் செருப்பை எவனை போட்டிருக்காங்க எவன் தெரியல அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா